சுகாதாரத் துறையின் சார்பில் தமிழகம் முழுவதும் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் துவங்கியது. இதில் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட மையங்களில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசு கொள்முதல் செய்து வழங்குகிறது. கொரோனா 3வது அலை எச்சரிக்கை இருப்பதாலும் கேரளாவில் தினசரி தொற்று அதிகரித்துள்ளதாலும் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் கடந்த 12ஆம் தேதி 40,000 மையங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றன. குறிப்பாக கேரளா எல்லையை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அதிகமான முகாம்கள் அமைக்கப்பட்டன. அன்றைய தினம் ஒரே நாளில் 28,91,021 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதற்காக வாரம் ஒருமுறை இதுபோன்ற சிறப்பு முகாமினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 20,000 மையங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறுகிறது. 17 லட்சம் எண்ணிக்கையிலான கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 15 லட்சம் பேருக்காவது தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 16,893 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டது. அதன்படி தமிழகத்தில் நேற்று 1,653 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,43,683 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 16,893 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் தொற்றில் பாதிக்கப்பட்டு 1,581 பேர் சிகிச்சைக்கு பின்பு குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,91,480 உள்ளது. அதே சமயம் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் பலியானோர் மொத்த எண்ணிக்கை 35,310 உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. கோவையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 196 இருந்த நிலையில் நேற்று 204 அதிகரித்துள்ளது. 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட இதுவரை 20,074 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களில் அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் 15ஆம் தேதி தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேட்புமனு ஆய்வு செய்ய செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறும். செப்டம்பர் 25ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 9 மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களில் 20,074 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 4வது நாளான நேற்று கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 5,372 பேரும், ஊராட்சித் தலைவர் பதவிக்கு 940 பேரும், ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு 207 பேரும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 13 பேரும் என மொத்தம் 1,532 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய பெருமை மிக்க சிலம்பம் விளையாட்டை பாதுகாக்க தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பத்தை உலகறிய செய்யும் நோக்கத்திலும் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பட்டியலில் சேர்த்திட கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சிலம்பம் விளையாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விளையாட்டின் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் ஊக்குவித்தல் என்ற நோக்கத்தினை கருத்தில் கொண்டு சிலம்பம் விளையாட்டினை சேர்த்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இது தமிழினத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மற்ற பழங்குடியின விளையாட்டுகளுடன் சேர்ந்து சிலம்பத்தையும் மேம்படுத்துவது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய விளையாட்டு ஆணையத்தையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட கோஷ்டி பூசலால் தனது முதலமைச்சர் பதவியை அமரிந்தர் சிங் ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாபில் காங்கிரஸ் தலைவர் சித்துவுக்கும் முதலமைச்சர் அமரிந்தர் சிங்கிற்கும் வெகு காலமாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இருவரும் பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தனது வீட்டில் ஆலோசனை நடத்திய அமரிந்தர் சிங் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்றவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் பதவி விலகுவது குறித்து காங்கிரஸ் தலைவரிடம் ஏற்கனவே தகவல் தெரிவித்து விட்டதாக கூறினார். மேலும் தனக்கு தகவல் தெரிவிக்காமல் மூன்றாவது முறையாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளதாகவும் அதனால் தான் மனவேதனை அடைந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து சண்டிகரில் உள்ள அக்கட்சியில் தலைமையகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அமரிந்தர் சிங் ஆதரவு எம்எல்ஏக்கள் உட்பட 75 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அமரிந்தர் சிங்கின் சிறப்பான செயல்பாட்டுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு அக்கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜார்க்கண்டில் விஸ்வகர்மா சிலையை கரைத்தபோது நீரில் மூழ்கி சிறுமி உட்பட 7 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். நவராத்திரி கடைசி நாளில் சரஸ்வதி ஆயுத பூஜை கொண்டாடுவது போல வட மாநிலங்களில் திரிபுரா, அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி முடிந்த சில நாட்களுக்கு பிறகு வெகு கோலாகலமாக வணங்கப்படும் ஆயுத பூஜை விழாவிற்கு விஸ்வகர்மா பூஜை என்று பெயர். புராண கால தேவலோக சிற்பி, சிறந்த கட்டிடக்கலை நிபுணர், பொறியியல் வல்லுநர், தொழிற்படைப்பாற்றலுக்கான தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் விஸ்வகர்மா. இந்த நிலையில் ஜார்க்கண்டின் லதேர் மாவட்டம் பிக்ரு கிராமத்தில் உள்ள குளம் ஒன்றில் நேற்று விஸ்வகர்மா சிலையை கரைத்த போது சிறுமி உட்பட 7 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக பாலுமத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், தென் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், புதுவை பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற பொதுமக்கள் 4 பேர் பத்திரமாக பூமி திரும்பினர். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வரர் எலன் மஸ்க் என்பவருக்கு சொந்தமான தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் பொதுமக்களை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்பட்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த லட்சிய பயண திட்டத்தில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் விண்வெளிக்கு சுற்றுலா சென்றனர். தொழிலதிபர் ஜாரிட் ஜக்மேன், மருத்துவர் ஹேலே ஆர்காசரர், அமெரிக்க விமானப்படை முன்னாள் வீரர் கிறிஸ் புவி அறிவியல் வல்லுநர் சியோன் ப்ராக்டர் ஆகிய 4 பேரும் 3 நாட்கள் பூமியை சுற்றி வலம் வந்து விண்வெளியிலிருந்து பூமியை புகைப்படம் பிடித்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் 4 பேரை சுமந்து சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள அட்லாண்டிக் கடலில் வெற்றிகரமாக தர இறங்கியது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வெளுத்து வாங்கி மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தென்காசி, குற்றாலம், சிவகிரி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தேனியில் காப்பகத்தில் 2 குழந்தைகளுடன் தங்கியிருந்த மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த துரைபாண்டியன் லாரி ஓட்டுநராக இருந்து வருகிறார். இவருக்கு உமா மகேஸ்வரி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் உமா மகேஸ்வரி தனது குழந்தைகளுடன் தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டியில் உள்ள தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான காப்பகத்தில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் காப்பகத்தின் உள்ளே சென்று அரிவாளால் துரைபாண்டியன் தனது மனைவியை கொடூரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உமா மகேஸ்வரியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து துரைபாண்டியனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர்கள் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ள காரணத்தினால் ஆலையை சுற்றியுள்ள 21 கிராம மக்களும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நேற்று முதல் 85% உள்நாட்டு விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா காலத்திற்கு பின்பு விமான நிறுவனங்கள் இயக்கியதில் 72% மட்டுமே உள்நாட்டு விமானங்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு கடந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து அமலில் உள்ளது. இந்த நிலையில் அதிகபட்சமாக 85% உள்நாட்டு விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு முழுநேர தலைமை வேண்டுமென காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கோரிக்கை விடுத்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் சோனியா காந்தியின் தலைமையை தாங்கள் அனைவரும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் இடைக்கால தலைவராகத்தான் இருக்கிறார் என்றும் 2 ஆண்டுகளாக முழுநேர தலைவர் இல்லாமல் கட்சி செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ள சசி தரூர் கட்சி கட்டமைப்புக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்க முழுநேர தலைவரை நியமிக்க வேண்டுமென கூறியுள்ளார். இந்த கோரிக்கையை காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே விடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் ராகுல்காந்தி தலைமையில் புதிய தலைமை உருவெடுக்க வேண்டுமென நம்புவதாகவும் அது விரைவில் நிகழ வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பப்புவா நியூ கெனியா தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. பசிபிக் பெருங்கடல் அருகே அமைந்துள்ள பப்புவா நியூ கெனியா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு போப்பன்டெட்டான் நகரில் இருந்து தென்கிழக்கே 121 கிலோமீட்டர் தொலைவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்டர் திரைப்படம் வரும் அக்டோபர் 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலமாவு கோகிலா திரைப்படத்திற்கு பிறகு நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் டாக்டர். இப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள நிலையில் அனிருத் இசையில் அனைத்து பாடல்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டே வெளியாக இருந்த இந்த படம் கொரோனா ஊரடங்கு காரணமாக தாமதமானது. இந்த நிலையில் இந்த படம் அக்டோபர் 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. தமிழக ஆளுநராக பதவியேற்றுள்ள ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 புத்தகங்களை பரிசாக வழங்கியுள்ளார். தமிழர் நாகரிகம் தொடர்பான கீழடி என்ற புத்தகத்தையும் எழுத்தாளர் முத்தையாவால் திருத்தம் செய்யப்பட்டு சென்னை வரலாறு தொடர்பான மெட்ராஸ் என்ற புத்தகத்தையும் பரிசாக வழங்கியுள்ளார். 2 புத்தகங்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவையாகும். தமிழ் கலாச்சாரம் முன்னே வந்து நிற்குமாறு உள்ள புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதனை விருந்தினர்களுக்கு வழங்குவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய
அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள கா செல்லப்பனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக இலக்கியங்களை தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களை உலகிற்கும் எடுத்து செல்லும் அறிவு பண்டமாற்றும் என்பது பெரும் பணி என கூறியுள்ளார். அத்தகைய அரும்பணியில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வங்கத்து கவிஞர் தாகூரின் புதினத்தை தமிழில் வடிவமைத்துள்ள முனைவர் கா செல்லப்பனுக்கு அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராவதை பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கத்தான் போகிறார் என்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதிபட தெரிவித்துள்ளார். மோடி அரசின் 7 ஆண்டு சாதனை விளக்க மலர் வெளியீட்டு விழா சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. அண்ணாமலை வெளியிட்ட மலரை நடிகர் சிவாஜி கணேசன் மகன் ராம்குமார் பெற்றுக் கொண்டார். இதனையடுத்து மேடையில் பேசிய அண்ணாமலை, பிரதமராக மோடி இருக்கும் போதே தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக அங்கே இருக்கும் பொழுது தமிழகத்திலே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோட்டையில் அமர்வார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கத்தான் போகின்றார். அவர் இன்னும் ஒரு 4-5 டம் பாரத பிரதமராக இருக்கத்தான் போறார், 20 வருஷம். அதனால் எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை, எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 2014 பாரத பிரதமராக வர வேண்டும் என்று விதி சதி செய்ததோ தமிழகத்திலும் விதி சதி செய்ய ஆரம்பித்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி 2026 வரும். இதெல்லாம் பஞ்சபூதங்கள், நம்ம முடிவு பண்றோம். அதனால் நிச்சயமாக அந்த எதிர்ப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேலூர், திருநெல்வேலி, விழுப்புரம், தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 6-9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. அதில் சில கட்சிகள் தனித்து போட்டியிடும் சூழலில் தங்களுக்கு என தனியாக பொது சின்னம் ஒதுக்க வேண்டும் என அங்கீகரிக்கப்படாத ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் முறையிட்டன. அதனை ஏற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தையும் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தையும் மாநில தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது.